இப்போ நாராயணன் சார், நீங்கள் முதல் லாக்டவுன் வந்து பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதியிலிருந்து தொடங்கினது சார். மே ஜூன் மாதம் வந்து சுற்றுச்சூழல் கிளியரன்ஸ் வந்து இந்த சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்டுக்கு கிடைச்சி அதை வந்து அத்தியாவசிய பணிகளில் கொண்டு வந்து வேலை வந்து நடந்துட்டுருக்குது. இது அத்தியாவசிய பணியா சார் முதல்ல? கண்டிப்பாக இது அத்தியாவசிய பணி தான். நான் தான் உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து வர 2026 நம்ம கிட்டத்தட்ட 1000 அளவிற்கு பாராளுமன்ற நாடாளுமன்ற அதாவது மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் அவ்வளவு பேர் இருப்பாங்க. அதனால இது மிக 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 முக்கியம். இன்னைக்கு கிட்டத்தட்ட நேற்று அபிடவிட் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க பாருங்க, 1000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நண்பர் ஒருத்தர் தயவு செஞ்சு புரிய வைங்க, உங்களுக்கு வாடகை ரூபாய் 20 ரூபாய் மாசம், ஆனா அது வந்து விலையே வந்து 30 ரூபாய் தான் சார். காசு கொடுத்து வாங்கினா 30 ரூபாய் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி இதை எளிமையா புரிய வைக்கணும்னா இப்படிதான் சொல்ல முடியும். நீங்க நாம கொடுக்குற வாடகை எவ்வளவுன்றத பாக்கணும். இன்னைக்கு சும்மா எதுக்குதான் நாம வந்து குறை கண்டுபிடிக்கிறதுன்றது நியாயமான ஒரு விஷயமா தெரியும். இப்ப பிரியன் வந்து என்ன சொல்றாருன்னா, வேக்சின் கிடைக்கல இதே செய்யணும், பெட் கிடைக்கல இதே செய்யணும் அப்படிங்கறது வந்து அவர் ஒரு குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவதுதான். வேக்சினை பொறுத்த வரையிலும் மிக மிக தெளிவாக சொல்கிறோம், நாம ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக 30 கோடி வேக்சின்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி தான் நாம பொதுமக்களுக்கான வேக்சின், அதாவது முன்கள பணியாளர்கள் சுகாதாரத்துறை பணியாளர்கள் அல்லாத பொதுமக்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி தான் துவங்கி இருக்கிறோம். இன்னைக்கு 18 கோடி வேக்சின் தயார்படுத்தி இன்னைக்கு நாடு முழுக்க அது எல்லா மாநிலங்களுக்கும் அது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதுல குறிப்பா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா, அரவிந்த் உங்க சேனல்ல போட்டிகள்னா தெரியாது, வேற சில செய்தி சேனல்கள்ல தமிழகத்தோட மக்கள் தொகை குறைவாக இருக்கிற பல மாநிலங்களுக்கு வந்து தமிழகத்தோட அதிகமா வேக்சின் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேக்சின் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, வேக்சின் எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளவு பேர் அதை வந்து பலனடைஞ்சாங்க செலுத்திக்கிட்டாங்க, அதனுடைய வேஸ்டேஜ் அதை வந்து எவ்வளவு பேர் வீண், அதாவது எவ்வளவு மாநிலங்கள் அதை உபயோகிக்காமல் வீணெடுத்தன, இத ரெண்டின் அடிப்படையில தான் வேக்சின் கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டுல அரவிந்த் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த வேக்சின் வந்து மக்கள் என்ன எலிகளா? அதே மாதிரி ஒருத்தர் வந்து நடிகர் விவேக் அவர்கள் இருந்த அரசியல் தலைவர் சொன்னாரு, விவேக்னுடைய வர்றது சந்தேகம் இருக்குது, இந்த வேக்சின் சந்தேகம் இருக்குதுன்னு இன்னைக்கு ஆளக்கூடிய கழக தலைவர் உட்பட தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் முழுக்க முழுக்க இந்த தடுப்பூசி குறித்த மிகப்பெரிய பயத்தை அச்சத்தை மக்களிடையே உருவாக்கினார்கள். அதனால இந்த வேக்சின் போட துவங்கிய காலகட்டத்துல உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த வேக்சின் போட துவங்கிய காலகட்டத்துல நிறைய பேர் போடுறதுக்கே பயந்தாங்க. காலையில நான் நீங்களும் பேசிக்கிட்டு இருந்த போது கூட உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து மாநகராட்சி ஊழியர்கள் வந்து வேக்சின் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, நல்ல விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி வேக்சின் பத்தி இவங்க இன்னைக்கு பேசுறாங்களே, வேக்சின் வந்து மாம்பழ ஜூஸ் தயாரிக்கிறது இல்லைங்க, ப்ரொடக்ஷன் அப்படியே இன்க்ரீஸ் பண்ண முடியாது, எவ்வளவு முறை அதை சொல்லியாச்சு. ஆனா வேணும்னு இந்த எதையாவது பேசணுமேனு பேசுறது நியாயமான விஷயம் இல்லை. வேக்சின் எங்களால இவ்வளவுதான் தயாரிக்க முடியும் அப்படின்னு ஒரு சீலிங் இருக்குது. அதுதான் இது வேக்சின் தயாரிக்கிறது சாதாரணமா நம்ம கடலை மிட்டாய் தயாரிக்கிற விஷயம் இல்லை. அவங்க 30 கோடின்னு நம்ம ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள ஏன் சொன்னோம் அப்படின்னு சொன்னா, அதற்கு தகுந்தா போலதான் உற்பத்தி இருக்குன்றது தான் இஷ்யூ, அதற்கு தகுந்த மாதிரிதான் நம்ம சொன்னோம். அதனாலதான் ஈஸிலி வல்லரபிள் யாரு, யார் உடனடியாக தாக்கப்படுவார்கள் இதனால அப்படின்னு பார்க்கும் பொழுது, அன்றைய தேதியில 60 வயதுக்கு மேல அதிகமா தாக்கப்படுறாங்கன்னு கணக்குல தான் 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, 45 வயதுக்கு மேல நோய் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து செய்யலாம் அப்படிங்கிற பொழுது மார்ச் மாதத்திலிருந்து நாம துவங்கினோம். அந்த 30 கோடின்ற டார்கெட்டை இன்னைக்கு நாம 18 கோடி கிட்டத்தட்ட 2 மாதம் 10 நாள்ல நாம அதை வந்து நிறைவேற்றிட்டோம். இப்போ அந்த 30 கோடின்றது கண்டிப்பா 60 கோடி ஆகும். ஆகஸ்ட்ல நாம சொன்னதை விட மிக அதிகமாகத்தான் தடுப்பூசி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டுல. இன்னைக்கு டேட்ல கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால கூட நான் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன், நீங்க அது பாக்கலன்னா அதனுடைய டீட்டெயில் சொல்றேன். அப்போ இந்த வேக்சின்ஸை பொறுத்த வரையிலும் நாம மிக மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா என்ன பண்ணாங்க, 18 வயசுக்கு மேல உடனே கொடுக்கணும் அப்படின்னு பிரச்சனை. வேக்சின் இருந்து எவ்வளவு தயாரிக்க முடியுமோ
அந்த அளவுக்குள்ள தான் அங்க செய்ய முடியும். அப்ப என்ன சொல்றாங்க, சரி அப்படியா ரைட், இந்த அங்க ஸ்புட்னிக் நம்ம ஸ்புட்னிக் ஒன்னு கொண்டு வரோம், ஸ்புட்னிக் கொண்டு வராங்க, அது ஃபைசர் ஏன் கொண்டு வரலன்னு கேக்குறாங்க. ஃபைசர் நிறுவனம் என்ன சொல்லிச்சு, இங்க ஏதாவது அதனால பக்க விளைவு வந்துச்சுன்னா அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, மிக தெளிவா சொல்றாங்க. அதனால அது வேணாம்னு சொல்லும், தவிர அதை வைப்பதற்கு உண்டான தட்பவெப்ப நிலை அவ்வளவு டிகிரியில வந்து கோல்டான டிகிரியில அதை வைக்கணும்னா அதற்கு உண்டான விஷயங்கள் நம்ம கிட்ட இல்ல. ஆக்சிஜன் பத்தி பேசுறாரு, ஆக்சிஜனுக்கும் நீங்க அந்த பாராளுமன்ற கட்டடம் கட்டுறதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் தான், உற்பத்தியில எந்த பிரச்சனையும் இல்ல. கடந்த மாதம் வரையிலும் 7810 மெட்ரிக் டன் நம்முடைய உற்பத்தி இருந்துச்சு, லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம். இன்னைக்கு டெல்லியில வந்து அந்த கத்து கத்துனாங்களே காங்கிரஸும், அதே மாதிரி காங்கிரசுடைய முக்கிய தலைவர்களும் ஆம் ஆத்மியினுடைய ஒரு மந்திரி இவங்களுடைய உறவினர்கள் தான் அதை கடத்தி வச்சு இவ்வளவு நாளா வந்து அதை ஸ்டாக் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று நம்ம பார்த்தோம் சிலரை கைது பண்ணிருக்காங்க, சிலர் வந்து வழக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக தொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு டேட்ல நாம 76,43,010 வேக்சின்ஸ் அதாவது தடுப்பூசியை போட்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து கரண்ட் ஸ்டாக்கே கிட்டத்தட்ட 7,00,000 வேக்சின்ஸ் தமிழ்நாட்டுல இருக்குதா, மத்திய அரசு வழங்கக்கூடிய வேக்சின்ஸ் 769,619 வேக்சின்ஸ். இப்போ இதெல்லாம் போக 38,00,000 சதுர மீட்டர் வந்து அந்த பாராளுமன்ற கட்டிடத்துக்கு தேவைப்படும். இவரு நம்ம பிரியன் நிறைய விஷயம் சொன்னாரு, அங்கெல்லாம் அவ்வளவு ஆபீஸ் இருக்கு, அதுதாங்க பிரச்சனையே. அதனாலதான் சரியான முறையில கோப்புகள் செல்ல முடிவதில்லை, விரைந்து முடிவெடுக்க முடிவதில்லை, அதனாலதான் டிலே ஆகுது. எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துல கொண்டு வர போறோம், நார்த் பிளாக் ஆகட்டும் சவுத் பிளாக் ஆகட்டும் அது எல்லாமே மியூசியமா கன்வெர்ட் ஆகும் போது இதை நாம் இடிக்க மாட்டோம். இதையெல்லாம் நாம வந்து சொன்னா இது ஆணவத்தினுடைய வெளிப்பாடுகள்லாம் நண்பர் சிவராஜ் பேசுவது என்பது நியாயம் இல்ல. இன்னைக்கு நீங்க வந்து பேசுனீங்க 35,000 கோடி இந்த வேக்சின் தடுப்பூசிக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கீங்க. இல்லையா பட்ஜெட்ல சொன்னீங்க சார், பட்ஜெட்ல தானே சார் சொன்னீங்க சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் சொல்லுங்க. இந்த 35,000 கோடி தடுப்பூசிக்கு மட்டுமே, அது ஹெல்த் செக்டர்ல வராதா சார், மாநில அரசு மாநில அரசே வாங்கிக்க சொல்லிட்டீங்களா, அப்புறம் எப்படி 35,000 கோடி வரும்? இது நீங்க 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் 400 ரூபாய்க்கு வாங்க சொல்றீங்க. அரவிந்த் பாத்தீங்களா, ரொம்ப ₹80,000 கோடி அரசாங்கம் ஒதுக்கணும்னு கேட்டாரு. இல்ல இல்ல நான் இதை கேட்டேன், இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிருங்க, இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிருங்க. சீரம்னுடைய அந்த பூனம்வாலா வந்து 80,000 கோடி ரூபாய் வந்து இந்த வேக்சின்காக கவர்மெண்ட் வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப கேட்டார்னா டிசம்பர்ல கேட்டாரு. நீங்க பிப்ரவரியில 35,000 கோடி வந்து நீங்க வேக்சின்காக அலோகேட் பண்ணிருக்கிறீங்க. இப்போது வரை இந்த அரசாங்கம் நான் சொல்றேன் சார், நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், அதிகபட்சமா செலவு பண்ணிருக்குது அப்படின்னா ஒரு 2,000 கோடி ரூபாய்க்கு மேல இந்த வேக்சின்காக செலவே ஆயிருக்காது. இவங்களுக்கு பாரத் பயோடெக்கும் 3,000 கோடி சீரமுக்கும் நிறுவனங்களோடும் அவங்களுடைய கெபாசிட்டி ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி புரிஞ்சுக்கிட்டு அது அலர்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில சீரமோ அல்லது பயோடெக்கோ அல்லது வேற ஏதாவது நாம வந்து பைப் லைன்ல இருக்குது சில நிறுவனங்கள் அவங்க வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பணத்தை நாளைக்கே கொடுத்துட்டு போறாங்க. இங்க பிரச்சனை பணம் இல்ல சார், புரிஞ்சுக்கங்க, பணம் இல்லன்றதுனால வேக்சின் வரலன்றது கிடையாது. நீங்க எல்லாருமே தேவை இல்லாம அந்த இந்த பணத்தை போய் இதுக்கு செலவு பண்ணலாமானா மக்கள்கிட்ட என்ன மாதிரி செய்தி கொண்டு போறீங்கன்னா இதுக்கு வேக்சினுக்கு கொடுக்க காசு இல்ல ஆனா இது கட்டுறாங்களே அப்படிங்கிறது வந்து ஒரு
மோசடி வேலை அந்த மாதிரி செய்ய கூடாது பணம் இல்லன்றதுனால வாக்சின் வரலன்றது சொல்லாதீங்க சார் இல்ல 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 எங்களுக்கும் தெரியும் சார் பணம் இல்லங்கிறது எங்க பிரச்சனை இல்ல சார் இது கேளுங்க சார் உங்களுக்கு தெரியும் ஆனா தெரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி மக்கள் மத்தியில அவதூற கிளப்புறது தான் நான் சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சார் நீங்க புத்திசாலி சார் எல்லாரும் புத்திசாலி தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா தெரிஞ்சிக்கிட்டே இது நைசா அந்த ஊசி சுருகிற மாதிரி சுருகிறீங்க பாருங்க அதுதான் செய்யாதீங்க பணம் இல்லங்கிறது பிரச்சனை இல்ல சார் சார் நீங்க ரெம்டெசிவர் மருந்தினுடைய தேவை இருந்தது எப்ப வந்து நிறுவனங்களுக்கு உற்பத்திக்கான அனுமதியை கொடுத்தது சார் 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 ஒரு நிமிஷம் இருங்க ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னால கொடுத்தது சார் நீங்க இம்போர்ட் டியூட்டி வந்து எப்ப சார் நீங்க ரிடூஸ் பண்ணீங்க 10 நாளைக்கு முன்னால பண்ணீங்க சார் நீங்க எதையுமே செய்யலங்கறத தான் பிரச்சனை இங்க காசுலாம் இருக்குது இல்ல இல்ல அப்படி இல்லங்க இங்க பாருங்க ரெம்டெசிவிர பொறுத்து வரையிலும் மத்திய அரசு மிக தெளிவா திட்டமிட்டு தான் செய்யுது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எல்லாத்தையுமே ஆயிரக்கணக்கில் ஆயிரம் டன்னு கணக்குல ஸ்டாக் வைக்க முடியாது சார் ஆக்சிஜனை வந்து ஸ்டாக் வைக்க முடியுமா சார் அதாவது புரியாத பேசுறாங்க ஆக்சிஜன் 10 நாளைக்கு மேல ஸ்டாக் வைக்க முடியாது சார் ஆக்சிஜனை வந்து அந்த கிரையோஜெனிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது சார் அந்த ரெட் அவுட் பண்ணல எடுத்துட்டு வர முடியாது சார் இன்னைக்கு ட்ரெயின்ல போறது எவ்வளவு பாதுகாப்பு வேணும்னு தெரியுமா இங்க இருந்து இன்னொரு இடத்துல இருந்து நம்ம சென்னையில இருந்து டெல்லிக்கு போனோம்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் சார் அது அது கொஞ்சம் தீ பத்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா சார் என்ன சார் எதுவுமே தெரியாம வேணும்னே அது இப்ப நான் தெரியாமனு சொல்ல வேணா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சுக்கிட்ட வேணும்னே பேசுறது ரொம்ப மோசமான விஷயம் நீங்க ரெம்டெசிவிர் மருந்தும் சரி எல்லாமே இன்னைக்கு என்ன சொல்றாரு ராதாகிருஷ்ணன் சுகாதாரத்துறை செயலாளர் தெளிவா சொல்றாரு இந்த ரெம்டெசிவிர் என்பது இது தீர்வா இல்ல இதை நீங்க பிரிஸ்கிரைப் பண்ணாதீங்க முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு அது வேணுங்கிற போது அதுக்கு உண்டான உற்பத்தியை அதிகரிக்கிறோம் ஆக்சிஜனையும் நம்ம அதிகரிக்கிறோம் இதுல இதே மாதிரி நேத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் குட்டு உச்ச நீதிமன்றம் பிஜேபி அரசாங்கத்தை விழுந்து விட்டது இவங்க ஆக்சிஜனுக்காக குழு அமைத்துட்டதுன்னு ஆக்சிஜனுக்கு குழு அமைக்கணும்னு சொன்னதே பிஜேபி அரசாங்கம் தான் கோர்ட்ல போய் ஆடிட் வைக்கணும்னு கேட்டதே பிஜேபி அரசாங்கம் தான் அந்த கேஸ்ல இதெல்லாம் பேசாத பிரச்சனை என்ன கொரோனாவை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறதுதான் சார் விஷயம் அதை விட்டுட்டு அரசாங்கத்தை எப்பொழுதும் குறை சொல்லி ஒரே ஒரு விஷயம்தான் இந்த பாராளுமன்ற கட்டிடத்தை கட்டுவதற்கும் ஆக்சிஜனுக்கும் இந்த ரெம்டெசிவிர் மருந்துக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பெட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல பணத்துக்காக அது இல்ல அப்படியே பணத்துக்காக அது நிற்கவில்லைன்றது மட்டும் புரிஞ்சுக்கீங்க.